இயேசுவை துதிப்போம். பலவீனத்தில் என் பலனே, எனது பொக்கிஷம், எனக்கெல்லாம் நீ. விலையுயர்ந்த ஆபரணம், உம்மை இழப்பது மதி, எனக்கெல்லாம் நீ. பலவீனத்தில் என் பலன் நீ, எனது பொக்கிஷம், எனக்கெல்லாம் நீ. பார்த்து சொல்லு. விலையுயர்ந்த ஆபரணம், உம்மை இழப்பது மதி, நம்முடைய ஒவ்வொரு துதிக்கும் அவர் பாத்திர. ஏனென்றால் அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி.
நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, வேற யாரும் அந்த வேலையை செய்திருக்கவே முடியாது. அவர் ஒருவரே அதுக்கு தகுதி உள்ளவராய் இருந்தார், அதை செய்தார், செய்து முடித்தார், வெற்றிகரமாய் முடித்தார், உயிரோடு எழுமினார். இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிறவராய் இருக்கிறார், இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார், அவரே பாத்திரராய் இருக்கிறார். அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். இந்த இடத்தில் நீர் உயர்த்தப்பட்டிருப்பீராக. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஆண்டவரே, நாங்கள் இங்க இன்றைக்கு உமக்கு முன்பாக தைரியமா நின்று சந்தோஷமா பாடி இப்படி களி கூற வைக்கிறீரே, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சிலாக்கியம். இது லேசாக வரவில்லை என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு நாங்கள் உமக்கு முன்பாக தைரியமா நிக்கிறதே நீர் எங்களுக்காக பாடுபட்டு மரித்ததுனாலதான் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளா இருந்தோம் ஆண்டவரே, முன்பாக வர தகுதி இல்லாதவர்களா இருந்தோம், நீர் எங்களை எடுத்து தகுதி படுத்திருக்கிறீரே, நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீரே, பிள்ளைகள் ஆக்கியிருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த மாபெரும் ரட்சிப்பின் கிரியை எண்ணி பார்க்கிறோம். இப்பொழுதும் எங்க வாழ்க்கையில ஆவியானவர் மூலமாய் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை எண்ணி பார்க்கிறோம். இனிமேலும் செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையில் நீர் எங்களை நடத்துவீராக, ஊழியம் செய்வீராக, உம்முடைய திட்டத்தின் நோக்கத்தின் நடப்பிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் விளங்க செய்வீராக. ஆவியானவரே நீர் வல்லமையாய் கிரியை செய்வீராக. திருவிருந்து மூலமாய் கிரியை செய்யும், பிரசங்கத்தின் மூலமாய் கிரியை செய்யும், பெரிய காரியங்களை தேவனை மகிமைக்கென்று நீர் செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாமெல்லாம் தரிசிக்கலாம்.